நம் உண்மையிலேயே நாம் விசுவாசிகள் தானா என்கிற தலைப்பின் கீழாக நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த இரட்சிப்பின் நிச்சயம் வேண்டும். அதை குறித்து தான் நாம் கடந்த இரண்டு வாரங்களாக தியானித்திருக்கிறோம். இந்த மூன்றாவது வாரத்திலும் கூட வேதாகமத்தில் இருக்கக்கூடிய சில வசனங்களை கொண்டு அந்த இரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்வோம். நிச்சயமாய் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஒன்று தெசலோனிக்கியர் அப்போஸ்தலனாய பவுல் தெசலோனிக்கியருக்கு எழுதின முதலாம் நிருபம் முதலாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலும் இந்த இரட்சிப்பின் நிச்சயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை நாம் காண முடியும். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து, எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி, உங்கள் எல்லோருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கொடுத்துருக்கிறார். இது முழுக்க முழுக்க தெசலோனிக்கேய சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கண்ட ஒரு சாட்சி. இந்த சாட்சியிலே அவர்கள் உண்மையாகவே விசுவாசிகள் அப்படிங்கிறதற்கான ஆதாரத்தை அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் உண்மையாகவே விசுவாசிகள். இன்றைக்கு ஒருவரை பார்த்து இவர் உண்மையாகவே விசுவாசி அப்படின்னு சொன்னால் எதன் அடிப்படையில் சொல்ல முடியும்? அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்த காலத்தில் எல்லா சபைகளிலும் அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருந்தது. வரங்களுக்கு குறைவில்லை. கொரிந்தியர் புஸ்தகத்துக்கு எழுதுகிறது போல ஒரு வரத்திலும் நீங்கள் குறைவில்லாமல் இருக்கிறீர்கள் என்று எழுதுகிறார். அப்போ ஒருவரை விசுவாசி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எதை வைத்து தெரிந்து கொள்ளுகிறார்? நீங்கள் நன்றாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறீர்கள், நீங்கள் அநேகரை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் நீங்கள் விசுவாசிகள் என்று தெசலோனிக்கேயர் சபையரை சொல்லியிருக்கலாம் அல்லவா? ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் எதை வைத்து தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், இங்கே ஒரு மூன்று விஷயங்களை அவர் சொல்லுகிறார். விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையின் பொறுமை என்று சொல்லுகிறார். அப்போ ஒருவரை விசுவாசி என்று தீர்ப்பதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கையாண்ட முறைமைகளையே நாமும் கையாள வேண்டி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள்தான் நமக்கு முன்னோடிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் நிச்சயமாக எதை அளவுகோலாய் வைத்து கொண்டு ஒருவரை கிறிஸ்தவர் அல்லது விசுவாசி என்று தீர்க்க முடியும். இதே அளவுகோலை நாம் நமக்கும் பயன்படுத்த முடியும், நம் சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பயன்படுத்த முடியும். ஒருவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது கூட, யார் வேண்டுமானாலும் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி நம் மண்டையிலே ஞானஸ்நானம் கேட்க வர முடியும் அல்லவா? அப்படி வரும்போது கூட சபையில் இருக்கிற மூப்பர்கள் இந்த அளவுகோலை வைத்து ஓரளவிற்கு இதற்கு அவர் ஒத்து வருகிறாரா, அல்லது இதற்கு முன்பதாக நாம் படித்த அந்த பாடத்தின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் இவரை குறித்து என்ன சாட்சி கொடுத்திருக்கிறார், அவருடைய பிள்ளை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான வெளிப்பாடு இருக்கிறது, நடக்கையில் என்ன விதமான சுபாவ மாற்றத்தில் என்ன வெளிப்பாடு இருக்கிறது, இவைகளை கொண்டு தான் ஒருவரை விசுவாசி என்று நாம் தீர்ப்பிட முடியும். அப்போ தான் அவங்களுக்கு ஞானஸ்நானமே கொடுக்க முடியும். இன்றைக்கு சபைகள் ஆதி திருச்சபையில் இருந்தது போல இல்லை. அது வெகு தூரத்திற்கு அந்த மைய புள்ளியை விட்டு தவறி வந்து விட்டதோ என்கிற ஒரு சந்தேகம் எழும்புகிறது. பெயருக்கென்று ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு, திருமணத்திற்கென்று ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு, அல்லது ஒரு சிலர் இந்த மாதிரி தண்ணியிலே மூழ்கிவிட்டால் நமக்கு ரட்சிப்பு கிடைத்துவிடும் என்ற ஆவலிலே நான் முழுகிறதற்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மூழ்கி, இப்படியெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்து கடைசியிலே சபையை விட்டு அவர்கள் சீக்கிரமாகவே விலகி போகிறதையும் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் ரட்சிப்பு இல்லாமல் நாம் எடுக்கக்கூடிய எந்த செயலும் ஒரு சடங்காச்சாரம் தானே, அதுதான் உண்மை. அதனால் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எதை கற்றுக்கொள்ளுகிறோமோ அதை அப்படியே நாம் அப்பியாசப்படுத்த பயன்படுத்த பிரயாசப்படுவோம். இந்த ஞானஸ்நானம் எடுக்கிறது குறித்து சும்மா நகைச்சுவையாக சிலர் சொல்லுவாங்க. ஒரு போதகர் அவர்கிட்ட சொல்லிட்டாராமா, நீ ஞானஸ்நானம் எடுக்க போகிற, இனிமேல் எந்த தப்பும் செய்யக்கூடாது. எப்பொழுதுமே மக்கள் வந்து விசுவாசத்தினாலே
ரட்சிக்கப்படுகிறோம் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது. எப்போ தண்ணிக்குள்ளே முங்குறமோ அப்போ தான் நான் என்ன செய்யப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் ஏதாவது ஒன்று செஞ்சால் தான் அவங்களுக்கு அது திருப்தியாகி ரட்சிப்பு முடியும், அப்போ தான் அது முடிவடையும். அந்த மாதிரி தண்ணிக்குள்ளே நீ முங்கி எந்திரிச்சிட்டேன்னா நீ ஒரு புதிய மனுஷன், அது இனி நீ எந்த பாவமும் செய்யக்கூடாது. அப்படியா, சரிங்க. அதே மாதிரி அவரை கொண்டு போய் முக்கும் போது நல்லா முக்கிட்டார், கையை மட்டும் வெளியில் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அம்மா முக் வெளியே உள்ளே முக்க மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படின்னா இந்த இந்த கையால் ஒருத்தனை அடிக்க வேண்டி இருக்கு, அடி அடிச்சுட்டு அப்புறம் திரும்ப வந்து உள்ளே முக்கிக்கிறேன். இன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஞான ஸ்நானங்கள்லாம் இப்படி தான் இருக்குது. அதனால் மக்கள் எல்லாம் பிச்சுக்கிட்டு கொஞ்ச நாளில் ஓடிடுறாங்க. ஆனால் பாருங்கள், ஒருவருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து. சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள், அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள், அவர்களை சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். யோசிக்க வேண்டும். சீசராக்குதல் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின் அர்த்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் சீஷர்கள் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் யார் தான்? சீஷர்கள் தான். ஒரு குழந்தையை கொண்டு போய் எல்கேஜியில் சேர்த்தாலும் அது மாணவி அல்லது மாணவன். பனிரெண்டாவது படித்து கொண்டிருக்கிற ஒரு பையனும் அல்லது ஒரு பொண்ணும் மாணவி மாணவன் தானே. அப்போ எங்கே அவர்கள் முதலாவது விசுவாசித்து கர்த்தரண்டையில் வருகிறார்களோ அவர்கள் சீஷன். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே அவர்கள் விசுவாசித்திருக்கிறார்களா என்பதை அன்றைக்கு பார்க்க முடியாவிட்டாலும் கூட ஒரு சில மாதங்களிலே நாம் அதை பார்க்க முடியும். அப்போ ஒரு சில மாதங்களில் எந்த அளவுகோலை வைத்து பார்க்க முடியும்? இப்பொழுது நாம் தியானிக்கக்கூடிய அளவுகோலை வைத்து பார்க்க முடியும். அவர் உண்மையாகவே அவர் விசுவாசிதானா? அப்போ அவரை சீஷர்கள் என்று சபை எப்பொழுது முத்திரை குத்துகிறதோ அன்றைக்கு அவருக்கு ஞானஸ்நானம் தர முடியும். அதுவரைக்கும் அவர் ஞானஸ்நானத்திற்காக காத்திருக்கிறதுனாலே அவருடைய வாழ்க்கையில் எதுவும் இழந்து போய்விட முடியாது. அதுக்குள்ளே அவர் மரித்து போனாலும் ஏதோ ஞானஸ்நானம் எடுக்கலை அதனால் பரலோகத்துக்கு போக மாட்டார் என்கிற போதனையும் தவறான போதனை. ஆனால் இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்தால் தான் ரட்சிப்பு என்கிற ஒரு தவறான ஒரு போதனைக்கு வந்ததுனால ஜனங்கள் இன்றைக்கு பெயரை மட்டும் மாற்றி கொண்டு ரைட் ஓகே நான் எடுத்துக்கிறேங்க அப்படின்னு கையை தூக்கிட்டு வந்துடுறாங்க. உள்ளே முக்கி எழுப்பி விடுகிறோம். அவர் விசுவாசித்திருக்கிறாரா என்பதை காண முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். எப்பொழுதுமே விசுவாசத்தினாலே மாத்திரமே ரட்சிப்பு. விசுவாசத்தினாலே மாத்திரம்தான் நான் மறுபடியும் பிறக்க முடியும். விசுவாசத்தினால தான் நான் புதிய மனுஷனாய் மாற முடியும். எல்லாம் விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். பை ஃபெய்த் நாட் ஒர்க்ஸ். கிரியையினாலே நம்ம ஒருபோதும் என்ன செய்துவிட முடியாது? ரட்சிப்படைந்து விட முடியாது, மறுபடியும் பிறக்க முடியாது. இதை நாம் மனதில் ஆழமாய் நாம் இருத்தி கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம் என்பது ஒரு கிரியை. ஏதோ அந்த கிரியையை செய்கிறதுனால நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று யாராவது போதித்தால் அது தவறு. ரட்சிப்புக்காக தேவன் எந்த கிரியையும் நியமிக்கவில்லை. பழைய ஏற்பாட்டிலே கூட பல கிரியைகள் இருந்தது. விருத்த சேதனம் என்கிற ஒரு கிரியை இருந்தது. அந்த கிரியையினாலே யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிப்பின் அடையாளத்திற்கு அல்லது விசுவாசத்திற்கு முத்திரையாக வேண்டுமானாலும் விருத்த சேதனத்தை வைத்து கொள்ளலாமே ஒழிய, விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் எனக்கு விசுவாசம் வரும் என்பது வேதத்திற்கு விரோதமான கருத்து. அதுபோல் ஞானஸ்நானம் எடுத்தால் நான் விசுவாசிப்பேன், ரட்சிக்கப்பட்டு விடுவேன் என்று சொல்லுவதும் தவறு. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் நாம் மாற்றத்தை காண வேண்டும். பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ளாக விசுவாசிக்கும் பொழுது உள்ளே வருகிறார், அவர்களுக்குள்ளாக நிச்சயமாய் மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். பாருங்கள், தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் என்று முதலாவது ஆரம்பிக்கிறார். இது நாம் அடிக்கடி தியானிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒர்க், கிரியை, அது எதுவாய் வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது எதன் அடிப்படையில் வர வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார்? விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னும் ஒரு வார்த்தையில் அழகாய் சொல்லப்போனால், நீங்கள் விசுவாசிக்கிறதுனாலே உங்களிடத்தில் கிரியை வெளிப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். உங்கள் விசுவாசத்தின் கிரியை. நாம் விசுவாசித்தால் கிரியை வெளிப்பட்டுவிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு பலூனில் காற்றை வைத்து நாம் ஊதிக்கொண்டே இருக்கிறோம், அடித்து கொண்டே இருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் அது பெரிதாகி கொண்டே போகிறது. திடீரென்று ஒரு இடத்துல அப்படி வெடிக்கிறது.
இங்கே காற்று செலுத்தப்படுவது ஒரு இடத்துல அப்படி வெடித்து அது பீறி கிளம்புகிறதல்லவா, அதை யாராலும் தடுக்க முடியாது. எதற்கு நான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் விசுவாசித்திருக்கிறீர்கள் என்பதற்கு உங்களுடைய கிரியை ஒர்க் அங்கு அடையாளமாக இருக்கிறது, அது வெடித்து பீறிட்டு கிளம்புகிறது, அதை ஒருவராலும் அடக்கி வைக்க முடியாது. ஒன்று, அதை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எதையே தடை செய்யணும், உங்களுடைய விசுவாசத்தை தடை செய்தால் போதும் உங்களுடைய கிரியையை தடை செய்துவிட முடியும். நம்மளுடைய விசுவாசம் என்பது அது ஒரு விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ளுவதோடு நிறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல, அது கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது, அது நடக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் தான் இந்த கரண்ட்டை உதாரணமாக எடுத்துக்கொள்ளுவோமே. இந்த கரண்ட்டை தொட்டால் செத்து போயிடுவோன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ உங்கள்கிட்ட நான் அதில் ஒரு பிளக்கை நாட்டி வெறும் வயரை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிப்பாட்டுறேன், நான் இதை தொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். 100,000 ரூபா பணமும் வச்சுருக்கிறேன், தொடுங்க. தொடமாட்டீங்க. சரி, 1,00,000,000 ரூபா. சிலர் 1,00,000,000 கிடைக்குதே, தொடரலாமா? தொடமாட்டோம். ஏன் தெரியுங்களா? அதை தொட்டால் செத்து விடுவோம் என்கிற விசுவாசம், நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. ஆனால் நிறைய பேர் கரண்ட்டை தொட்டு தப்பிச்சு இருக்கிறாங்க. ஆனாலும் எனக்குள்ளே இருக்கிற ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இது கரண்ட், இதோடு விளையாடக்கூடாது, தொட்டால் நான் செத்து விடுவேன் என்கிற நம்பிக்கை எனக்குள்ளே எதை கொண்டு வந்திருக்குன்னா, அதை தொடமாட்டேன் என்கிற கிரியையிலே வந்து அது முடிந்திருக்கிறது. உண்மைதானே? இதுதான் ஒவ்வொரு விசுவாசமும் ஒரு கிரியையிலே கொண்டு வந்து அதை முடித்து வைக்கிறது. இரண்டையும் நாம் பிரித்து வைக்கவே முடியாது. ஒரு நாணயத்திற்கு எப்படி இரண்டு புறம் மிக 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 அவசியமோ, ஒரு புறம் மட்டும் இருந்துச்சுன்னா அது செல்லாது. பார்க்குறதுக்கு வேண்டுமானாலும் நாணயத்தை போல இருக்கலாம். யாக்கோபு அதை தான் சொன்னார், நீங்கள் நாணயத்தை போல இருக்கிறீங்க, ஆனால் ஒரு புறம் மட்டும் இருக்குன்னு சொன்னால் அது எவ்வளவு அழகான ஒரு புத்தம் புதிய ரூபாய் நோட்டாக இருந்தாலும் கூட அது ஒன்றுக்கும் செல்லுபடியாகாது. அதனால தான் யாக்கோபு 2 அதிகாரத்தில் இதை குறித்து மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். நாம் ஏற்கனவே சிந்தித்திருந்தாலும், இது புதிதாய் இருக்கிறவர்களுக்கு மீது நம்ம ரெக்கார்டிங்லாம் பண்ணிகிட்ருக்கிறதுனால அவங்க கேட்குறதுக்கு அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குங்கிறதுக்காக மீண்டும் அதை வாசிக்கிறோம். ஏன்னா பலமுறை நாம் தியானித்த ஒரு சத்தியங்கள் தான். 2 அதிகாரம் 14 வசனம், என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருவனுக்குள்ளாக விசுவாசம் இருக்குன்னு அவன் வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாமே ஒழிய, அந்த விசுவாசத்திற்கு ஒரு எவிடன்ஸ் வேண்டும். ஏற்கனவே சொன்னது போல், நீங்கள் 100% நம்புனீங்கன்னு சொன்னால் அதை தொடமாட்டீங்க அந்த கரண்ட்டை. அதுதான் உங்களுடைய நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்கிறது. அப்போ இங்கே யாக்கோபு சொல்லுகிறார், ஒரு எண்ணத்தில் விசுவாசம் உண்டுன்னு சொல்லியும் அவன் கிரியை இல்லாமல் போனால் அந்த விசுவாசம் அவனை ஒருபோதும் என்ன செய்யாது, ரட்சிக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விசுவாசம், உணர்ச்சி வசப்பட்டு வரக்கூடிய ஒரு விசுவாசம். ஏதோ ஒரு சில வகையில் ஏதோ ஒரு போதகர் வந்து இப்படி சொல்லிட்டாரு, அதனால் நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன் என்ற வகையிலே வந்த விசுவாசமாக இருக்க முடியும். அப்படிலாம் விசுவாசிக்க முடியுமா பிரதர்? நல்லா விசுவாசிக்க முடியும். அதனால தான் தேவன் அதற்கும் வசனத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. நீங்கள் 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்தில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா மிக அழகான ஒரு வசனம் இருக்கிறது. உங்களுடைய விசுவாசம் மனுஷ ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்திலே நிற்க வேண்டும் என்று வசனம் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? சரி, வாசித்தரலாம். ரொம்ப யோசிக்கிறீங்களே. சரி, 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 4 வசனம், உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவ ஒருவரை விசுவாசிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் எந்த வார்த்தைகளை பேசுகிறோம் என்கிற அடிப்படையிலே அவர் விசுவாசம் வைப்பார். ஏதேதோ சொல்லி அவரை நான் என்ன செய்து வைத்து விட முடியும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசம் வைக்க முடியும்.
அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் இருக்கான்னு தேடி பார்த்து இந்த ஜோசியம் சொல்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அப்படியே பேசியே நம்ம வாயிலிருந்து எல்லா வார்த்தைகளும் வர வச்சுருவாங்க. அதுபோல தான் இன்றைக்கு மத பிரச்சாரங்களும் அப்படித்தான் இருக்கிறது. இந்த மத பிரச்சாரம் பண்ணும் பொழுது நான் அடிக்கடி ஒன்றை யோசிப்பேன், இவர்கள் மனிதனுடைய எந்தெந்த இடத்துலலாம் மனிதன் கஷ்டப்படுவானோ அதை அதிகமாய் தங்களுக்கு சாதகமாய் பயன்படுத்தி கொள்ளுகிறார்களோ என்று யோசிப்பேன். எங்கெல்லாம் மனிதன் போய் விழுந்து கிடப்பானோ அதை தங்களுக்கு சாதகமாய் பயன்படுத்தி அவனுக்கு ஆறுதல் வார்த்தை கூறி அதிலே கர்த்தர் மாற்றி விடுவார். சொல்லுவது தவறில்லை, ஆனால் அது ஒரு சோசியம் சொல்லுவது போல மாற்றி அவர்களை விசுவாசிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. அதை தான் அப்போஸ்தலன் பவுல் தவறு என்கிறார். இப்போ உதாரணத்திற்கு சொல்லுகிறேனே, எங்களுடைய சபையில் ஒரு சகோதரன் வந்திருந்தார், குடும்பமாக வந்தாங்க. அப்போ அந்த சகோதரன் என்கிட்ட பகிர்ந்து கொண்ட சாட்சியே, அவர் எங்கெல்லாம் சபைக்கு போகிறாரோ அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை, அவர் வீட்டை எப்படியாவது விற்க வேண்டும் என்பது தான் அவருக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை. அவருடைய கடன் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த வீட்டை விற்று விட்டால் எல்லா கடனையும் செலுத்தி விடலாம், ஆனால் அந்த வீட்டை விற்கவே முடியல. நல்ல விலை பெருமானமுள்ள அந்த வீடு இவருடைய நிலைமை தெரிந்ததுனாலே மிக மிக மோசமான விலைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இவரால் கொடுக்க மனதில்லை. அப்போ இவர் போன சபையெல்லாம் இந்த மாதிரி இருக்குது, எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி வந்து சிக்கிருச்சுடா ஒரு ஆடு அப்படின்னு. அந்த வீட்டுக்கு உண்மையான மதிப்பை சொல்லுங்கள். அவர் சொல்லியிருக்கிறார், 80 லட்சம் ரூபா வருங்க. பெரியார் காலனியா, அது பெரியார் நிலையமா? பெரியார் காலனி, அங்கே தான், அங்கே தான் அவருடைய வீடு. நான் பல முறை போயிருக்கிறேன், பெரிய வீடு. இப்போல்லாம் விற்றுட்டு போயிட்டார். 80 லட்சம் ரூபாய் வரும். இப்போ 80 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளோ தசம பாகம் போடுங்க? போட்டாச்சு. இந்த தசம பாகத்தை நான் ஒரு மாதத்திற்குள்ளாக செலுத்தி விடுவேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க, அடுத்த மாதம் வீடு விற்றுரும். ஏற்கனவே இவர் பல கடனில் இருக்கிறார். இவர் என்ன மனுஷனுக்கு என்ன தோணும், ஒரு போதகர் சொல்லிட்டாரு அப்போ நிச்சயமாக இது நடக்கும், அதுக்கு ஒரு சாட்சி 10 பேர் வச்சுருப்பாங்க, அது நடந்துருச்சு இது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இவர் அந்த விசுவாசத்தோடு கூட தேவனை விசுவாசித்து பணத்தை ஏற்பாடு செஞ்சு ஏதோ பண்ணிட்டார். ஒரு வருஷமாக வீடே விற்கல. அடுத்து என்ன பண்ணுவோம் நாம? இவரிடத்துல தப்பு இருக்குது, வேறு சபைக்கு போயிடுவோம். அப்படி தான் அவரும் செஞ்சார். வேறு பக்கம் சபைக்கு போயிட்டார். யாரோ பேசி பேசி சூலூர் பக்கம் போயிட்டார் சபைக்கு. இங்கிருந்து அங்கே போகிறாங்க. போன உடனே அங்கே என்னெல்லாம் இந்த வரைக்கும் நடந்ததோ அதை சொல்லிட்டார். உடனே அவர் என்ன சொல்லிட்டார், இப்படிப்பட்டவர்களிடத்தில் சென்று ஏமாந்து விடாதீங்க. எப்பொழுதுமே இவர்கள் பணத்திற்காக தான் ஆசைப்பட்டு கொண்டிருப்பாங்க, அது ரொம்ப தவறு. நீங்கள் இந்த தசம பாகம் பண்ணி கொடுக்குறேன் அதனால் ஆண்டவர் தந்துடுவார் இந்த மாதிரிலாம் சொல்லுவது தவறு. இப்படியெல்லாம் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மூலமாக இந்த வீட்டை விற்க நான் ஏற்பாடு செய்து தருகிறேன், உங்களுடைய காரை எனக்கு கொடுத்துருங்கன்ட்டார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம், தாங்க முடியல. வெரி குட், காரு தானே, போனால் போகுது, நான் நிச்சயமாக கொடுத்துருவேன், நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க. அப்போ அவர் சொன்னார், இது எனக்காக கேட்கல, நீங்கள் வரும்போதே கர்த்தர் என்கிட்ட பேசிட்டார். இதை சொல் அந்த மகன் தருவான் என்பதை அவரே என்கிட்ட பேசிட்டார். நீங்கள் மறுக்கலாம் முடியாது, சரின்னு சொல்லுவீங்கிறதையும் கர்த்தர் என்கிட்ட பேசிட்டார், எண்ணி வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நம்பரை வாங்கி இவருடைய ஃபோன் நம்பரில் இருந்து டேட் டைப் பண்ணி அனுப்பிட்டார். இந்த டேட்டுக்கு முன்னாடி, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி உங்கள் வீடு விற்று போயிருன்னு சொல்லிட்டார். அந்த டேட்டுக்கு அப்புறம் 8 மாதம் ஆயிடுச்சு, வீடு விற்கலை. இவர் என்ன பண்ணியிருக்கணும், எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு யோசிக்க வேண்டுமல்லவா. வேறு பக்கம் வந்தார். இவர் சொல்கிற கதையெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, திருச்சி போயிட்டார். இதெல்லாம் நம்ம சொல்ல நேரம் இல்லை, ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்பதற்காக இவ்வளோ சொல்கிறேன். அங்கே போய் ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு போதகன்ட்ட மாற்றிக்கிட்டார். அந்த போதகர் பயங்கரமான விபச்சார பாவத்தில் இருந்தவர், அவர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டார். அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் இங்கே ஓடி வந்தார். இப்போ நான் சொன்னேன், உங்கள் வீடு விற்குமா விற்காதா அப்படின்னு எனக்கு தெரியாது. தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்போம், நிச்சயமாக அந்த வீட்டினுடைய முழு தொகையும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இல்லை. உங்களுடைய நிலைமை மற்றவங்களுக்கு நல்லா தெரியும், ஒருவேளை குறைஞ்சி இருக்கலாம். ஜெபிப்போம், கர்த்தருக்கு சித்தமானால் அது நடக்கும், அவ்வளவுதான். வேறு எதுவுமே பிரதர் என்னென்னமோ சொன்னாங்க, எதுவுமே பண்ண தேவை இல்லையா,
உபவாசம் இருக்கணும்னு சொன்னாங்க, அது இருக்கணும்னு சொன்னாங்க, அதை பண்ணணும்னு சொன்னாங்க, இதை பண்ணணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், தேவனுடைய சமூகத்தில் நான் என்ன செய்யணும்னு மட்டும் கேட்டுக்கிட்டுருங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த வீட்டை நான் என்ன செய்ய வேண்டும்? அடுத்து, ஏற்கனவே நீங்கள் எதனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் போனீங்கன்னு அந்த பாவத்தை அறிக்கை செய்யுங்க. இது தகாத வகையில் பணம் வந்ததுனாலையா, அல்லது ஏதாவது தேவையில்லாத செலவுகளினாலையா, எதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது, ஏதாவது ஒரு தவறு இருக்கும் அல்லவா, அதை அறிக்கை செய்யுங்க. தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செஞ்சால் எல்லாமே சரியாயிருமா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. கர்த்தரிடத்தில் ஜெபிங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடங்க. ஒரு மாதத்திற்கு அப்புறம் சகோதரன் வந்து என்கிட்ட சொன்னார், பிரதர், எனக்குள்ளே ஒரு சமாதானம், 40 லட்சம் ரூபாய்க்கு அந்த வீட்டை கேட்குறாங்க, எனக்கு அது மனதுக்குள்ளே திருப்தியாக இருக்குது. அதை நினச்சா நான் எவ்வளோக்கு வேணாலும் விற்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் இதுக்கு விற்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த கர்த்தரும் அவ்வளவுக்கு தான் நீ விற்கிறனும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு உணர்வை என்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னாரு. சரி, விற்றுருங்க. விற்றுட்டார், 2 நாளில் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு மனிதனுக்குள்ளாக விசுவாசத்தை எதன் அடிப்படையில் ஊட்டி கொண்டிருக்கிறோங்கிறத யோசிக்கணும். அப்போஸ்தலன் பவுல் அன்னைக்கே சொன்னார், உங்களுடைய விசுவாசம் மனுஷ நய வசனிப்பினால் இருக்கக்கூடாது, மனுஷருங்களால் நிற்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். யாரையாவது சபைக்குள்ளே கொண்டு வருகிறோமா? என்ன சொல்லி கொண்டு வர்றோம், அதான் முக்கியம். எதை சொல்லி ஒருவரை சபைக்குள் கொண்டு வருகிறோமோ, காலங்காலத்துக்கு அதை சொல்லி தான் கடைசி வரைக்கும் அவரை பாதுகாக்க முடியும். உங்கள் கடன் பிரச்சனை போகுன்னு சொல்லி ஒருத்தரை கூப்பிட்டு வந்தீங்கன்னா, சாகிற வரைக்கும் கடன் பிரச்சனை போகும் 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 சொல்லி தான் இங்கேயே வச்சுருக்க முடியும். அப்போஸ்தலன் பவுல் யாருக்கும் எந்த விதமான வாக்கு தத்தத்தையோ ப்ராமிஸையோ பண்ணவே இல்லை. அவர் ஒன்றே ஒன்று தான் சொன்னார், உங்களுடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னென்னலாம் தவறு செஞ்சீங்களோ எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அறிக்கை செய்து இந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கன்னு சொல்லி அவங்களை உள்ளே கொண்டு வந்தார். அவங்க கேட்டாங்க, எங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை தேவன்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறார். இது இனி உனக்கும் உன்னுடைய தேவனுக்கும் உரிய காரியம். நீ முதல்ல ரட்சிப்பை பெற்றுக்கொள், நீ விசுவாசித்துக்கொள். இல்லை பிரதர், இப்படிலாம் சொன்னால் அவங்க எப்படி ஏற்றுக்கொள்ளுவாங்க? இதுதான் சரியான முறை, இதை தவிர வேற என்ன செய்தாலும் அது தவறிலே போய் முடியுமே ஒழிய வேற எதிலையும் போய் முடியாது. நாம் அவர்களுக்கு யாரை கொடுக்கணும்? தேவனை கொடுக்க வேண்டுமே ஒழிய வேறு எதையும் கொடுக்க முடியாது. அவர்களுக்கு தேவனை காண்பித்து கொடுப்போம், அந்த தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிச்சயமாய் மாற்றுவார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அவர்களை அவர்களோட தேவனோடு தொடர்பு கொண்டு கொள்ள செய்வோம். நீங்கள் ஜெபிங்க, உங்களோட கர்த்தர் என்ன பேசுகிறார், என்ன உணர்த்துகிறார், நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்க. விசுவாசித்து நீங்கள் நடங்க. இதை செஞ்சால் அது தந்துருவார், அதை செஞ்சால் இது தந்துருவார்னு நான் தவறாக எதையாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்துடக்கூடாது. உங்களுடைய விசுவாசம் என்றைக்குமே தேவனுடைய பலத்தில் நிற்க வேண்டும். ஒவ்வொருவருடைய விசுவாசத்திற்கும் நாம் அதிகாரிகள் கிடையாது, உண்மைதானே? தலையில் நின்னாலும் உங்களை நான் என்ன பண்ணிட வைக்க முடியாது, விசுவாசிக்க வச்சிட முடியாது. அப்படி ஏதாவது ஒன்றை பண்ணேன்னு சொன்னால் அது ஒரு பிரெயின் வாஷ் மாதிரி ஆயிரும். அதனால தான் பவுல் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், உங்களுடைய விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகள் அல்ல அப்படின்னு சொன்னார். உங்களுடைய விசுவாசத்திற்கு நாங்கள் சகாயர்கள் அப்படின்னு சொன்னார். உங்கள் சந்தோஷத்துக்கு நாங்கள் சகாயர்கள். அவர்களுக்கு எதை விசுவாசிக்க வேண்டும் என்பதை காண்பிக்க வேண்டும். சரியாய் தேவனை காண்பித்து கொடுக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் போங்க. நாம் இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்கள், இதை பண்ணிட்டா அது உங்களுக்கு மாறிடும், அதை பண்ணிட்டா இது மாறிடும் என்று சில சொல்யூஷன்ஸை கொடுத்து, அது மாறாததுனாலே அவர்கள் நம்மையும் சில சமயங்களில் அந்த தேவனையும் விரோதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏன் தெரியுங்களா? இது நான் கொடுத்த விசுவாசம், நான் அவங்களுக்கு நான் ஒரு தவறான ஒரு பாதையை காண்பித்து கொடுத்துருக்கிறேன். யோசிக்க வேண்டும். ரட்சிப்பின் நிச்சயத்தை நாம் கொடுப்போம். முதலாவது ரட்சிப்பை அவர்களுக்கு கொடுப்போம், பாவ மன்னிப்பை அவர்களுக்கு கொடுப்போம். இந்த பாவ மன்னிப்பை பெறாமல் நிச்சயத்தை அறிந்து கொள்ளாமல் ஒருவர் சபைக்குள்ளாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் தலைகீழாக நின்றாலும் கிறிஸ்தவ வாழ்க்கையை உணரவே முடியாது. தாங்கள் என்ன பாவம் செய்தோம், பாவத்திற்கான தண்டனை கர்த்தர் செலுத்தி இருக்கிறார், நான் அதை உணர்ந்து அதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேங்கிற அந்த உணர்வு இல்லாவிட்டால் அதற்கு மேலே அவரை கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள நடத்தவே முடியாது என்று சொன்னால் அது ரட்சிப்பு இல்லை, அது மறுபடியும் பிறக்கிற அனுபவம் இல்லை.
மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக இருக்கிற ஒருவருக்கு சாதாரணமாக லேசாக உபதேசம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி கையை காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்க ஞானமுள்ளவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ என்று கேட்டிருக்கிறார் இவர். ஏன்னா தவறான ஒரு விசுவாசம் அது. அது மாத்திரமல்ல, அதற்கு ஒரு உதாரணத்தையும் அவர் சொல்லுகிறார். 18 வசனம், ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. 19 வசனம், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது தான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. நாம் நினைக்கிறோம் ஏதோ ஒரு செயலை நம்பிவிட்டால் அது விசுவாசம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். நடந்த ஒரு செயலை நம்பி விடுவது விசுவாசம் அல்ல. நன்றாக புரிந்து கொள்வோம். ஒரு பேட்டி எடுக்கலாம் சாத்தான்ட்ட போய், யார் தேவன்? யெகோவா தேவன். விசுவாசிக்கிறியா? அஃப்கோர்ஸ் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரிச்சிருக்கிறாரா? ஆமாம், எல்லாருக்காகவும் மரிச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறேன். ஆமாம், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாம் பரலோகத்துக்கு போவாங்க. ஆமாம், எல்லாத்துக்கும் பரலோகத்துக்கு போவாங்க. நானும் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க எங்கே போவாங்க? நரகத்துக்கு போவாங்க. விசுவாசிக்கிறியா? ஆமாம், விசுவாசிக்கிறேன். எல்லாமே சாத்தானுக்கு தெரியும். இந்த விசுவாசம் நம்ம சாதாரண மனிதனுக்கும் கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எங்கே போவாங்க? பரலோகம் போவாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எங்கே போவாங்க? நரகம் போவாங்கிறத ஒரு மனிதனையும் விசுவாசிக்க வைக்க முடியும். ஆனால் இந்த விசுவாசம் யாரையும் ரட்சிக்காது. இது நடந்த சம்பவத்தை அப்படியே பார்த்து ஓகே நான் நம்பிக்கொள்ளுகிறேன். ஆனால் இந்த விசுவாசத்திற்கு அடுத்த ஒரு படி இருக்கிறது. இந்த விசுவாசம் எனக்குள்ளாக வந்து கிரியை செய்து, ஆம், நான் பாவி, நான் அதை ஒத்துக்கொள்ளுகிறேன், இது உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையிலே எனக்காக கர்த்தர் மரித்திருக்கிறார் என்று சொல்லி என்னுடைய பாவங்களை எல்லாம் உணர்ந்து நான் அறிக்கை செய்து கர்த்தர் மேல் நான் வைக்கிற விசுவாசத்திலே என்னை அங்கு கொண்டு போய் வைக்கிறேன். பொதுவாக அவர் செய்திருக்கிறார் என்று நம்புவதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை விசுவாசிக்கிறதுனால ரட்சிப்பும் இல்லை. பிசாசுக்கு தெரியும், எல்லா விஷயமும் தெரியும். அவனும் நம்பிக்கொண்டு தான் இருக்கிறான். யாக்கோபு மிக தெளிவாய் சொல்லுகிறார், நம்மளுடைய விசுவாசம் ஸ்பெசிஃபிக், அதனுடைய என்னோடு தேவன் தனிப்பட்ட முறையில் இடைப்பட்ட அனுபவமாக இருக்கணும். சங்கீதக்காரர் சொல்வது போல, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன், நிறுத்த முடியவில்லை. அதை சிலர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீங்களாம் சுவிசேஷம் சொல்கிறதே கிடையாது, நீங்கள்லாம் என்னங்க கிறிஸ்தவங்க. நம்ம சபையில் அடிக்கடி இப்படியே தான் பிரசங்கம் பண்ணிகிட்ருப்போம். நீங்களாம் என்னங்க கிறிஸ்தவங்க, காணிக்கையே தர்றதில்லை, என்னங்க நீங்கள் சுவிசேஷமே சொல்கிறதில்லை, ஒரு ஆளை நீங்கள் இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு வர்றதே கிடையாது, இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்போம். இது தவறு. விசுவாசித்தேன் பேசினேன் என்கிற வசனத்தின் பிரகாரம் எனக்குள்ளாக வருகிற விசுவாசம் செய்ய வைக்கும், என்னை தூண்டும். நேரடியாக அதை போய் செய்யுங்கன்னு சொன்னால் மக்கள் போய் விசுவாசமே இல்லாமல் என்ன செய்ய முடியும்? அதை போய் செய்ய முடியும். என்னை போதவர் சொல்லிட்டாரு. ஆமாம், அவர் எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பார், எடு பைபிள் எடுப்பா, இனிமேல் நம்ம 2 வசனம் வாசிக்கணும். பழக்க வழக்கமாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, தப்பித்து கொள்ளுங்கள். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பழக்க வழக்கமான ஒரு வாழ்க்கையாக மாற்றிக்கிற முடியும். காலையில் எந்திரிச்சவனே பல்லு வளர்க்குறதுங்கிறது ஒரு வகையான ஒரு பழக்க வழக்கம். ஆனால் 8 மணிக்கு சாப்பிட்றதுங்கிறது பழக்க வழக்கம் கிடையாது. ஏன் தெரியுங்களா? உடல் தேவைப்படுகிறது. நான் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக என்ன ஆயிரும்? பசிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு யாரும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சட்டத்திட்டங்கள் போட தேவையில்லை. மேலே ஏறி யாரும் உங்களை கடிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சாப்பிடாமல் ஏன் இருக்கிறீங்க? நீங்கள்லாம் விசுவாசிகள் தானா? நீங்களாம் மனுஷங்க தானாப்பா? எவ்வளவு நேரம் நீங்களாம் சாப்பிடாமல் இருக்கிறீங்க அப்படி யாராவது சொல்லுவாங்களா? முடியாது. ஏன்னு கேட்டால் அது இயற்கையாகவே எனக்குள்ளாக தோன்றுகிற ஒரு மாற்றம். என்னால் அங்கே நிற்க முடியாது. பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் விழுந்து ஓடிடுவேன் நான். அவ்வளவு பசி, நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். ஏன்னா அது உடல் தேவைப்படுகிறது. அப்படித்தான் விசுவாசமும் செயல்படுகிறது. உங்களை யாரும் கட்டாயப்படுத்தவே தேவையில்லை. இவர் ஏன் இப்படி செஞ்சிட்டாரு, அப்படி செய்து விட்டார், வேணால் அவருக்கு ஒன்றை சொல்ல முடியும். அவருக்கு விசுவாசத்தை காண்பித்து கொடுக்க முடியும். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அந்த விசுவாசம் அவருக்குள்ளாக
அந்த தாகத்தை விசுவாசித்தேன், பேசினேன் என்கிறதுக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கு. விசுவாசித்தேன் அதனால் சுவிசேஷம் சொன்னேன், விசுவாசித்தேன் அதனால் அவருக்கு நான் உதவி செய்தேன், விசுவாசித்தேன் அதனால் நான் காணிக்கை கொடுத்தேன், எல்லாம் பை ஃபெய்த் பை ஃபெய்த் பை ஃபெய்த், நாட் பை கமாண்ட். யாரோ ஒருத்தர் சொன்ன கட்டளையினால் அல்ல அல்லவா. விசுவாசிகளை நாம் அதிகமாக ரொம்ப போதிக்கணும்னு தேவையே இல்லை. அவங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால் போதும். வேதம் சொல்லுகிறது எல்லாம் அவங்களுக்கு அறிந்திருக்கிறாங்க. அந்த விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது, அதுதான் விசுவாசத்தின் கிரியை. எவ்வளோ அழகாக இருக்குது. நாம் இன்னைக்கு 1000 பிரசங்கம் பண்ணுறோம், விசுவாசிகளுக்குள்ளாக கிரியை கொண்டு வர முடியவில்லை. ஏன்னா விசுவாசத்திற்குள்ளாக அவங்க தெளிவாக இருக்கவில்லை என்று தான் சொல்ல முடியும். இங்கே யாக்கோபினுடைய நோக்கமே அதுதான். 20 வசனம், வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபிடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான்? விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடைய கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். இந்த வசனத்தினுடைய முழு சாரம்சம் ஆபிரகாமுடைய பலி மரண அவன் குமாரனை பலி கொடுத்ததிலே அவருடைய கிரியை அடங்கியிருக்கிறது என்று யாக்கோபு நமக்கு விளக்க வருகிறார். என ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ அதே ஆபிரகாம்கிட்ட போய் கேட்குறாரு, ஈசாக்கை என்னிடத்தில் கொண்டு வான்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ ஆபிரகாம் ஒன்றை யோசிக்க முடியும், தேவன் சொன்னார் உன் சந்ததி விளங்குன்னு சொல்லிட்டு, அப்போ ஈசாக்கு செத்து போயிட்டான்னா அவன் சந்ததி விளங்காதே. அப்போ ஏத்து ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம் தேவனிடத்தில், ஆண்டவரே அது எப்படி நீங்கள் செய்வீங்க, ஈசாக்கின் இடத்துல தான் ஈசாக்கு கொண்டுட்டிங்கன்னா அவன் சந்ததியே வராமல் அது அழிந்து போயிருமே, அப்போ உங்களுடைய வாக்குத்தத்தம் என்ன நிறைவேறாதே என்று தன்னுடைய சந்தேகத்தை என்ன செய்திருக்கலாம், கேட்டு தெளிவுபடுத்தி இருக்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீ என்ன சரியாக விசுவாசிக்கிறன்னு சொல்லியிருப்பார். அதுதான் உண்மை. அகில அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனுக்கு தெரியாதா, இந்த ஈசாக்கை கொடுப்பா நான் எனக்கு பலி செலுத்துன்னு சொல்லிட்டா ஈசாக்கின் இடத்துல சந்ததி வராதுன்னு அண்ட சராசரங்கள் படைத்த தேவனுக்கு தெரியாதா? ஆனால் ஆபிரகாம் யோசித்தார், ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னால் என்ன செய்வார், 100% அவர் நிறைவேற்றுவார், 100% நிறைவேற்றுவார். என்ன வேணாலும் செய்வார், நான் கொன்று போட்டால் கூட மீண்டும் என்ன செய்வார், உயிரோடு அவரால் கொண்டு வர முடியும். இது வரைக்கும் அவருக்கு தெரியாது, பிதாவாகிய தேவன் ஒருவரை உயிரோடு கொண்டு வருவாரா கொண்டு வர மாட்டாரான்னு இது வரைக்கும் அவருக்கு தெரியாது. ஆனால் இந்த வசனத்தின் மூலமாக அவருடைய விசுவாசம் எந்த எல்லைக்கு சென்று விட்டது பார்த்தீங்களா? ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொன்ன அந்த வசனத்தை ஆபிரகாம் முழு நிச்சயமாய் பிடித்து கொண்டார். ஈசாக்கு கொன்று போட்டாலும் ஆண்டவர் மீண்டும் என்ன செய்வார், கொண்டு வருவார். என்ன சந்ததி விளங்க வேண்டும் அல்லவா. ஆண்டவர் நான் 100% விசுவாசிக்கிறேன், போய் பலியிட்டார். விசுவாசம் ஒரு பெரிய கிரியைக்குள்ளாக கொண்டு சென்றது. எதை குறித்தும் கவலைப்படவில்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவதற்கு உதவி செய்தது. விசுவாசம்னு ஒரு ஈக்குவல் டு போட்டால் கீழ்ப்படிதல் அப்படின்னு எழுதலாம். அதான் உண்மை. அன்றைய யாதாம் தேவனை விசுவாசிக்கவில்லை, கீழ்ப்படியவில்லை. தேவன் சொன்னதை பொய் என்று விசுவாசித்ததினாலே பழத்தை புசித்து தன்னை அபாத்திரனாய் நித்திய ஜீவனுக்கு அபாத்திரனாய் தீர்த்து கொண்டார். இன்றைக்கு நாம் தேவனை முழு நிச்சயமாய் நம்புகிறோமா? விசுவாசத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில் கிரியை நடக்கிறதா, இல்லை யாரோ ஒருத்தர் சொன்னதுனால, எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, அப்பா சொல்லிட்டாங்க, வேறு வழி இல்லை, நாங்கள் ஏதோ ஒரு வகையில் கிறிஸ்டியன்ஸ். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் அந்த அடிப்படையில் தான் சபைக்கு வந்துக்கிட்டும் போயிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் அந்த பிறப்பின் ஒரு அனுபவம் அல்லது தகப்பனார் இருக்கிறதுனால. உண்மை அதுதான்,
நிறைய தகப்பனார் பெற்றோர்கள் செய்கிற தவறும் அதுதான். தங்களுடைய கண்டிதத்தினாலே பிள்ளைகளும் ஏதோ சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க பரவாயில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் தானாக முன் வந்து இந்த தேவனை அறிந்து கொண்டு சபைக்கு வருகிறார்களா இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில் நான் தான் முடிவு பண்ணேன். எக்காரணம் கொண்டு நான் போதகன் என்ற அடிப்படையிலே என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க சபைக்கு வருவதை நான் ஒருபோதும் விரும்பவில்லை. ஆனால் இப்போ அதை தெரிந்து கொள்ள முடியாது, என்னுடைய பிள்ளைக்கு அதற்கான வயதும் இல்லை. ஆனால் ஏற்ற வயது வரும் பொழுது நான் கண்ணிலே விளக்கெண்ணை ஊற்றி தேடிக்கொண்டிருப்பேன், இவளுக்கு உண்மையாகவே வாஞ்சை இருக்கிறதா இல்லையா? ஏனென்று சொன்னால் அவள் தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்ள முடியும். அப்புறம் காலேஜ் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வரும் பொழுது, மற்ற பிள்ளைகளோடு பழகும் பொழுது, உலகமான காரியத்திலே போகும் பொழுது, இதை காட்டிலும் அபரிமிதமான ஈர்ப்பு அங்கே இருக்கிறது என்று தெரிந்த உடனே, இதுவரைக்கும் நான் ஒரு பொய்யான வாழ்க்கையில் இருந்திருக்கிறேன்னு சொல்லி அங்கே தான் போய் விழுவாங்க. பொதுவாக ஈர்ப்பு அங்கே அதிகமாக இருக்கிறது அல்லவா? ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அதை காட்டிலும் 1000 மடங்கு ஈர்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது தனிப்பட்ட முறையில் அறிந்து கொள்ளும் பொழுது தான் அது செயல்படும். அதுக்கப்புறம் நம்மளுடைய இது மட்டும் உண்மையாக தேவனை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டோம்னு சொன்னால் நீங்களும் நானும் பயப்பட தேவையில்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து கவலைப்படவே தேவையில்லை, சந்தேகம் கொள்ள தேவையில்லை. அவங்க நம்மை கண்காணித்து நமக்கு போதிக்க ஆரம்பிப்பார்கள். நீங்கள் ஏன் எதை செய்யாமல் விட்டுட்டீங்கன்னு கேட்பாங்க. என்ன இந்த மாதிரி பேசி கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. வேதாகமத்திலிருந்து எடுத்து நம்மோடு பேசி கொண்டு இருப்பார்கள். உங்களுக்கு அந்த அனுபவம் வேண்டுமா? இல்லை நீங்கள் உங்கள் பிள்ளையை அப்படி பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போகக்கூடிய அனுபவத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களா? அதுதான் மனுஷ ஞானத்தினாலே விசுவாசத்தை கொடுத்து அப்படி பற்றி இழுத்து கொண்டு செல்லுவது. நிறைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறதுனால தான் சண்டேஸ் கிளாஸ் முடிஞ்சு கொஞ்சம் நாள் ஆன உடனே, அப்பா அம்மாவினுடைய காரியங்களுக்கு விட்டு கொஞ்சம் வளர்ந்த உடனே கிறிஸ்தவத்தை விட்டு தனியாக இருப்பாங்க, சபைக்கு மட்டும் வருவாங்க. இவங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் தவறாய் சொல்லவில்லை, குறையாய் சொல்லவில்லை. எங்கே தவறு நடந்திருக்கிறது? ஆரம்பத்திலேயே தவறு நடந்துவிட்டது. நாம் சரியான விசுவாசத்தையும் தேவனையும் கொடுக்க தவறிவிட்டோம். நாம் செய்ய வேண்டிய வேலையே அதுதான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்த அந்த விசுவாசம் ஈசாக்குள்ளேயும் இருந்தது. கட்டாயப்படுத்தவே இல்லை ஆபிரகாம் ஈசாக்கை, எந்த ஒரு இடத்துலையும் கட்டாயப்படுத்தின மாதிரி பார்க்கல. சாமுவேலை குறித்து நாம் அடிக்கடி வாசிப்போம், சாமுவேல் தன்னுடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்காமல் விட்டுவிட்டான். உண்மைதான், கட்டாயப்படுத்தி கீழ்ப்படிய வைக்கல சாமுவேல் தன்னுடைய பிள்ளைகளை. எப்படியாவது இவனுகளை எதையாவது ஒன்றை பண்ணி கட்டாயப்படுத்தி கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்து விட வேண்டும். அடித்து மிரட்டி சபைக்குள்ளே வைத்து ஏதோ ஒன்றை செய்து இன்றைக்கு விசுவாசிகள் தங்களுடைய பிள்ளைகளை இந்த தேவனா இயேசு கிறிஸ்துவா அப்படி வெறுக்கக்கூடிய அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த தேவன் மிக 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 எளிதானவர், அவர் அன்பானவர், அவர் மிக மிக என்ன சொல்வது கவர்ந்திழுக்கக்கூடியவர். நம்மை அவர் கவரவில்லை, உண்மையை சொல்லப்போனால் அதுதான், நம்மை அவர் கவரவில்லை. நம்மிடத்தில் சரியான விசுவாசம் இல்லை, அதனால தான் எதை கொண்டு போய் பிள்ளைகளிடத்தில் திணிப்பது என்று தெரியாமல் ஒரு மத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விட்டோம். ஒரு மத சடங்கான ஒரு வாழ்க்கை, சில சட்டத்திட்டத்தை இயற்றி கொண்டு அந்த மதத்தின் பிரகாரம், அந்த சட்டத்தின் பிரகாரம் நடப்பது. அந்த மத வாழ்க்கையில் என்ன அடங்கியிருக்கும் என்று சொன்னால், காலையில் எழுந்த உடனே ஒரு ஜெபம் இருக்கும், அவ்வளவுதான். சில இடங்களில் பாடல் இருக்க முடியும், சாப்பிடுவதற்கு முன்பதாக ஒரு ஜெபம், அடுத்து இரவு தூங்கப் போவதற்கு முன்பதாக வேண்டா வெறுப்பாக நடத்தப்படக்கூடிய ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தில் பிள்ளைகள் தூங்கி வழிந்து கொண்டு இருப்பார்கள், அல்லது ஏதோ ஒன்றை நடந்து கொண்டிருக்கும். இது ஒரு சடங்காச்சாரமே அப்படியே செயல்பட்டு கொண்டிருக்கும். சில வீடுகளிலே இதுவும் இருக்காது. அது இல்லாத வீடுகளை பார்த்து போதகர்கள் பயமுறுத்துவார்கள், உங்கள் வீட்டிலே என்ன இல்லையா? இவர்கள் பயந்து கொண்டு, ஐயோ சரியில்லாமல் இருக்கிறேன் குற்ற உணர்வோடே செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் விசுவாசம் வந்து அது வெடித்து பீறி கிளம்பி அது செயல்பட்டு கொண்டிருக்குமானால், காலையில் எழுந்து ஜெபிப்பது இந்த காரியங்கள் நடக்காது என்று சொல்லவில்லை, அது கட்டாயத்தின் பேரில் வராது, அது சுபாவமாய் மாறிவிட்டு இருக்கும், கிரியையாய் மாறிவிட்டு இருக்கும், வெளிப்பாடாய் மாறிவிட்டு இருக்கும். ஒரு இடத்துல கூட நாம் தங்கு தடையின்றி அழகாய் செயல்பட்டு கொண்டிருப்போம். யாரையும் இப்படி செய்யுமா என்று கூட நாம் சொல்ல தேவையில்லை. அழகாய் அவர்கள் கர்த்தருக்குள்ளாக வளர்ந்து வந்து கொண்டிருப்பார்கள். ஏன் இதை செய்ய தவறிவிட்டோம்? ஒரே ஒரு காரணம்,
நான் சரியான முறையில் கர்த்தரை கொடுக்கவில்லை, அவங்களுக்கு அந்த கர்த்தருங்கிற ஆர்வத்தை ஊண்டவில்லை, ஊற்றித்தரவில்லை, எனக்கே ஆர்வம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட புதிதிலேயே, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலேயே நான் எப்படி வேதம் வாசித்தேன் என்கிற திரும்ப திரும்ப நினைத்து பார்க்கிறேன். அதுதான் எனக்குள்ளாக தேவன் ஏற்படுத்தின நம்பிக்கை, உணர்வு. காலையிலே 6-7 மணி போல வேதம் வாசிக்க உட்கார்ந்து ரட்சிக்கப்பட்ட புதிதிலே வேலைக்கு போவதை மறந்து போனேன். உண்மையை சொல்லுகிறேன், பெருமைக்காக சொல்ல, பலமுறை என்னுடைய செய்தியில் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய கேசட்டில் அது ரெக்கார்டாக இருக்கு. வேலைக்கு போக வேண்டும், நான் முக்கியமான வேலைகள், எந்த வேலைக்கும் போகலை. காலையில் சாப்பிட போகலை, மதியம் சாப்பிட போகலை. 3 மணிக்கு உணர்வடைந்தவனாக எழுந்திரிச்சு பார்த்தேன், எனக்கு டைம் போனதுன்னு தெரியல, எதுவும் பண்ணலை. வேதத்தை வாசித்து கொண்டே தான் இருந்தேன். அப்போ அன்னைக்கு முத முதல் எனக்கு ஒரு வேதத்தை வாங்கி கொடுத்துருந்தாங்க, சொல்லோவியம் என்று சொல்லக்கூடிய வேதாகமம். அதை மிகப்பெரிய வேதாகமம், அதில் விளக்க வரையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆசாசையாக இருந்துச்சு, எல்லாம் வாசித்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் அன்னைக்கு 3 மணி வரைக்கும் எந்த வேலைக்கும் போகலை, எதுவுமே செய்யலைங்கிற ஒரு பயம் எனக்குள்ளே ஏற்படவில்லை. இப்படி கூட வேதத்தை ஆர்வமாய் வாசிக்கக்கூடிய ஒரு உணர்வு என்னில் எங்கிருந்து வந்தது? ஓ, இதுதான் ஒருவேளை ரட்சிப்பின் அனுபவமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நானே என்னை கேட்டுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி அது இல்லையே. தேவனுடைய சமூகத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருங்க. மீண்டும் உங்களை சரிப்படுத்தி கொள்ளுங்க, சீர்படுத்துங்க. ஆண்டவரே, ஒருவேளை நான் ஒரு மத ஒரு சடங்கான ஒரு வாழ்க்கையில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தேவனிடத்தில் உங்களையே தாழ்த்துங்க. உண்மையாக ஒரு அரை மணி நேரம் எதுவும் யோசிக்க வேண்டாம், தேவனுக்கும் உங்களுக்கு மட்டும் அந்த எண்ணங்கள் இருக்கட்டும். டெய்லி ஒரு 1/2 hour அப்படி உட்காரணும். உட்காந்தவொடனே படபடபடபடன்னு நான் என்னென்னலாம் எனக்கு விருப்பம் இருக்கு எல்லாத்தையும் தேவனிடத்தில் அப்படி சொல்லிட்டு அப்படியே வர, இதுகல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. மெடிடேஷன் அப்படின்னு சொன்னாலே நான் என்னென்னலாம் நினைக்கிறேன்னு அதெல்லாம் படபடபட, நான் இதை என்னையை காப்பாற்றுங்க, அந்த கதை காப்பாற்றுங்க. சிலர் உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஜெபிச்சிருவாங்க, இந்தியா பாகிஸ்தான் வார் என்ன என்னென்ன இருக்க எல்லாம் பொறிஞ்சு தள்ளிடுவாங்க. தவறு என்று சொல்லவில்லை, ஆனால் இவைகள் எல்லாம் சடங்காய் மாறி இருக்கிறது. என்னுடைய சப்ஜெக்டை விட்டு விலகி போகிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது, பட் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் இதிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு இடத்துல போய் உட்காருங்க, தனிமையான இடமா இருக்கட்டும். இன்றைக்கு வீடுகளிலே நமக்கு தனிமையான இடம் கிடைக்காவிட்டால் நோ ப்ராப்ளம், அட்டால் மேலே மாடிக்கு போங்க, வண்டி எடுத்துகிட்டு கண்காணாத இடத்துக்கு கூட போங்க, நோ ப்ராப்ளம். போய் அமைதியாக உட்காருங்க, 1/2 hour 1 நிமிஷம் தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து அங்கே மெடிடேட் பண்ணுங்க. நான் என்ன செய்யணும், எந்த சத்தமும் உங்கள் காதுக்கு வரவே வேண்டாம், எந்த சிந்தனையும் வர வேண்டாம். ஷட் த டோர் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்குங்க. தேவனுக்கு உங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும். அப்படிப்பட்ட இடத்துல தேவன் உங்களோடு இடைபடுவார். எங்கெங்கே நான் தவறு செய்து கொண்டிருக்கிறேன், எங்கே நான் சடங்காச்சாரமாக இருக்கிறேன், ஆண்டவரே எங்கே நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், ஏன் உங்களை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை, சில இடங்களில் உங்கள் மேலே எனக்கு ஆர்வமே இல்லை, நானாக ஜெபித்து கொண்டு அப்படியே போய் கொண்டிருக்கிறேன், நீங்கள் இருக்கிறீங்கிறதையே எனக்கு என்னால் உணர முடியவில்லை. ஆனால் என்னுடைய எல்லா காரியமும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. தேவனோடு பேசுகிற அனுபவம், அந்த வாஞ்சை, வேதத்தை திறக்கும் பொழுதே கர்த்தர் அதிலிருந்து பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம் எவ்வளோ அழகாக இருக்கும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே பல விடுதலைகள் உண்டு பிரியமானவர்களே. நம்மை நாம் ஏமாற்றி கொள்ள வேண்டாம். மத சடங்கான ஒரு பழக்க வழக்கமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே போக வேண்டாம். எப்படி ஆகாரம் சாப்பிடுவதனுடைய உடல் ஏங்கி அந்த டைம் ஆன உடனே அது தேட ஆரம்பிக்கிறதோ அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த தாகத்தை எனக்குள்ளாக இருக்கிற பரிசுத்தாவியானவர் கொண்டு வருவார். நான் கொண்டு வர முடியாது, எனக்குள் இருக்கிற ஆவியானவர் ஒவ்வொரு முறையும் எனக்குள்ள தாகத்தை ஏற்படுத்துவார், உந்தி தள்ளுகிறவராக இருக்கிறார். நான் நேராக அவருடைய வசனத்தண்டை வருகிறேன், அந்த தாகத்திற்கு ஆகாரத்தை பருகி கொண்டு இருக்கிறேன். என்னுடைய ஆத்தும அந்த மனிதனுக்கு உணவு புகட்டி அவனை உள்ளான மனுஷனிலே பலப்படைய செய்து கொண்டே இருக்கிறேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே விசுவாசித்தால் கிரியை உண்டு, அதை மாற்றவே முடியாது. இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் மீதியான வசனத்தையும் தியானித்து முடிச்சிருவோம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1:18
இரண்டாவது வசனத்தில் இரண்டாவது பகுதி, முதல் பகுதி விசுவாசத்தின் கிரியை, அடுத்து அன்பின் பிரயாசம். நாம் பாடுபடுவது தேவன் மேல் இருக்கிற அன்பினால் மட்டும், பயத்தினால் அல்ல. உண்மைதானே? எந்த ஒரு மனிதனையும் பயத்தை காண்பித்து கீழ்ப்படிதலுக்குள்ளாக நடத்திவிட முடியும். அதே மனிதனை ஆசீர்வாதத்தை காண்பித்தும் கீழ்ப்படிதலுக்குள்ளாக நடத்திவிட முடியும். நீங்கள் உங்களுடைய மனைவியை அதிகமாக நேசிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மனைவி எங்கே கீழே விழுந்துட்டாங்க, அடிபட்டாங்க, ஐயையோ அடிபட்டு கிடந்துட்டா, இப்போ வேலைக்கு போகாட்டி சம்பளம் வராது, வேறு வழியே இல்லை, நான் என்ன செய்ய ஆகணும், பார்த்தாகணும், சீக்கிரம் சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போவோம், எப்படியாவது சீக்கிரம் கிளப்பி எழுப்பி விட்டுருவோம், அப்படியும் மனைவிக்கு என்ன செய்து விட முடியும், பார்த்து பார்த்து உதவி செய்ய முடியும். ஆனால் அந்த நோக்கம் என்னென்னா, எப்படியாவது இவங்க வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க, எப்படியாவது சரி பண்ணி மீண்டும் வேலைக்கு அனுப்பிச்சிருந்தாட்டி குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. இன்னொன்று இருக்குது, மனைவி வீட்டார் மிக மிக மோசமானவங்க, ஏதாவது ஒன்றுன்னா நான் தான் ஏதோ பண்ணிட்டேன்னு என்னை அடித்தாலும் அடிச்சிருவாங்க, எப்படியாவது பயந்துக்கிட்டு அவங்கள சுகப்படுத்துறது. ரெண்டுலேயும் நடக்கும், சுகப்படுத்துதல் எல்லாத்துலேயும் இருக்கும். மனைவிக்கு ஒன்றும் தெரியாது, இந்த ஆள் ஏன் என்னை விழுந்து விழுந்து கவனிக்கிறாருன்னு. மூன்றாவது ஒரு ரகம் இருக்கிறது, எதை குறித்தும் கவலை இல்லை, நான் மனைவியை நேசிக்கிறேன், அன்பு செலுத்துகிறேன், அது ஒரு ஆத்துமா, அதற்கு கஷ்டம் உண்டு, அதற்கு வலி உண்டு, அதற்கு சிந்தனை உண்டு, அதுவும் எண்ணிக்கொண்டிருக்கிறது, அதற்கு ஆசாபாசங்கள் உண்டு, அதற்கு வேதனை எடுத்தால் எப்படி இருக்கும், எங்கும் போக முடியாதல்லவா, வர முடியாதல்லவா, அந்த வேதனையை கணவன் உணர்கிறான், தன்னை அந்த இடத்துல பொருத்தி பார்த்து கொள்கிறான், நான் அந்த இடத்துல இருந்தால் எந்த அளவுக்கு வேதனை அனுபவிக்க முடியும். அதனால் மனைவியினுடைய வேதனையை, வேதனை இவன் அடிபடாமலேயே அதே வேதனையை அனுபவித்து அந்த மனைவிக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறதல்லவா, அது அன்பின் பிரயாசம். அந்த அன்பின் பிரயாசத்தை தான் இந்த தெசலோனிக்கியர்கள் செய்தார்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் பார்க்கிறார். ஏன்னா அவங்க எந்த கட்டாயத்துக்காகவும் செய்யலை, எந்த ஆசீர்வாதத்திற்காகவும் கிரியை நடப்பிக்கவில்லை. பரிசுத்தவான்களை அவங்க ஆற்றி தேற்றுகிறார்கள், பரிசுத்தவான்கள் மேல் உங்களுடைய அன்பு என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு நாம் எதை காட்டி கீழ்ப்படிய வைக்கிறோம், அன்பை காட்டிய கீழ்ப்படிய வைக்கிறோம் சபை விசுவாசிகளை, ஆசீர்வாதத்தை காட்டி அல்லவா கீழ்ப்படிதலுக்குள்ளாக நடத்தி இருக்கிறோம். ஆசீர்வாதத்திற்கு மயங்காதவர்கள் அடுத்து பயத்திற்கு மயங்குவார்கள். அதனால் இதை விட்டு அடுத்து எங்கே போயிடுவோம், பயத்துக்கு போயிடுவோம். ஆ, இதை செய்தாட்டி அவ்வளவுதான், நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க. எங்கேயுமே வேத வசனத்தில் புதிய உடன்படிக்கையிலே அன்பு மட்டுமே பிரதானமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயான்னு சொல்லுவதற்கு முன்பதாக அவர் சொன்ன வார்த்தை, என்மேல் நீ அன்பாய் இருக்கிறாயன்னு தான் கேட்டார். ஏன்னா அன்பாய், தேவன் மேல் அன்பாய் இருக்கிறவர்கள் என்ன செய்ய முடியும், ஆடுகளை மேய்க்க முடியும். கிரியை அன்பினால் மட்டும்தான் பிரயாசம். அப்போ அன்பு செலுத்துகிற ஒருவர் போதகனாய் இருந்தால் அந்த ஆடுகளிடம் எந்த ஒரு தவறான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருப்பார் என்பது நூற்றுக்கு நூறு உண்மைதானே. ஆடுகளுக்காகத்தான் மெய்ப்பனை ஒழிய மெய்ப்பனுக்காக ஆடுகள் இல்லை. இயேசு கிறிஸ்து நல்ல மெய்ப்பன் என்று சொன்னால், நன்றாக மேய்க்கிறவர் ஆடுகளுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தாரே ஒழிய ஆடுகள் எனக்கு என்று சொல்லவில்லை. என்று சொன்னால் நான் தான் முதல்ல, அப்புறம்தான் ஆடுகள் என்று சொல்லவில்லை. ஆடுகளுக்காக என் ஜீவனையே கொடுக்கப் போகிறேன் என்று சொல்லுகிற ஒரு மேய்ப்பனை பார்த்து பேதுரு பார்க்கிறார், நானும் உங்களை நேசிக்கிறேன். அந்த மேய்ப்பன் இவரை பார்த்து சொல்லுகிறார், அப்போ என்னுடைய ஆடுகளை நான் உனக்கு தருவதிலே எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, என்னுடைய ஆடுகளுக்காக நான் ஜீவனையே கொடுக்கிற ஒரு மேய்ப்பனாக என்னை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய், இப்பொழுது அதே மேய்ப்பனாக உன்னை நான் நியமிக்கிறேன் என்று பேதுருவை நியமிக்கிறார். பேதுருவுக்கு ஒன்று தெளிவாய் தெரிந்திருக்கும், இந்த ஆடுகளை மேய்ப்பதற்கு எனக்கு என்ன தேவை, அதே அன்பு தேவை. இந்த ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிற அளவுக்கு அவர் செயல்பட்டிருக்க முடியும். ஆனால் ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைக்கு
தன்னுடைய உயிரையே இரத்தத்தையே பாலாக மாற்றி அவளுக்கு புகட்டுகிற ஒரு வாழ்க்கை. அந்த குழந்தை எப்பையெல்லாம் அழுகிறதோ விழுந்து ஓடி போய் அந்த குழந்தையை ஆற்றி தேற்றி சீராட்டுகிற ஒரு அம்மா. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று என்றால் பதறிப்போகக்கூடிய ஒரு தாய். அப்போஸ்தலனாகிய பவுல் வேற எந்த உதாரணத்தையும் எடுக்கவில்லை, தாயை மட்டுமே உதாரணமாக எடுத்துக்கொண்டார். பாருங்கள் அந்த வசனத்தில், ஒன்று தெசலோனிக்கியர், நான் வாசித்த வசனத்திலேயும் ஒன்று தெசலோனிக்கியர் 2:7 உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததுமல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். பவுலுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து ஆடுகளுக்கு என்ன சொல்வது, பேதுருட்ட அன்பினால தான் மேய்க்க முடியும், அதை செய்ய முடியும், இதை செய்ய முடியும். அந்த வசனங்கள் ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்க முடியும். ஆனால் பவுலுடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் எப்பொழுது வந்ததோ, அந்த அன்பு எப்பொழுது ஊற்றப்பட்டதோ, அந்த நிமிஷத்திலேயே அவர் அந்த வெளிப்பாட்டை பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்களுக்காக நாங்கள் ஜீவனை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டோம் என்று சொல்லுகிறார். அதுதான் ஆடுகளை மேய்க்கிற நிலைமை. எதன் அடிப்படையிலே? அன்பினாலே செய்கிற பிரயாசம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2 எபேசு சபையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். எபேசு சபையை குறித்து பேசும்பொழுது அவர் சொன்னார், உங்களிடத்தில் எல்லா கிரியையும் இருக்கு, எல்லாமே இருந்துச்சு, ஆனால் என்ன இல்லை, அன்பு மட்டும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா கிரியைகளையும் நீங்கள் ஏதோ ஒரு கட்டாயத்தினாலே செய்திருக்கிறீர்கள், ஆனால் அன்பினாலே படுகிற கிரியை உங்களிடத்தில் இல்லை. ஆதியிலே நீங்கள் எந்த நிலைமையிலிருந்து விழுந்தீர்கள் என்று சொல்லி மனந்திரும்பி மீண்டும் ஆதியிலிருந்து அந்த கிரியையை நடப்பிக்க ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டார். அப்படி தான் சொன்னார். அன்பு இல்லாமல் நாம் செய்யக்கூடிய எந்த கிரியைக்கும் தேவனிடத்தில் பலனை எதிர்பார்க்க வேண்டாம். அது நியாயப்பிரமாணத்தினாலே வருகிற கிரியை தானே அன்றி வேறொன்றும் அல்ல. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் அன்பினாலே அல்லவா மக்களை பயமுறுத்தி அல்லவா கொண்டு வந்தது? ஆனால் உண்மையாகவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் அன்புக்காக தான். கர்த்தர் அந்த நோக்கத்திற்கு தான் கொடுத்தார். அதை தான் 1 புத்தகத்தில் வாசிக்கிறோம். கற்பனைகளின் பொருள் என்ன? அன்பு. ஆனால் கற்பனைகள் கொடுக்கப்பட்ட, அதாவது 10 கொடுக்கப்பட்டதின் நோக்கம் மாற்றப்பட்டு போனது. இன்றைக்கு சபைகளிலே போதிக்கும் பொழுது மிக எச்சரிக்கையாக இருங்க. ஏதாவது ஆசீர்வாதத்தை காட்டி இவங்களை கீழ்ப்படிய வைக்கிறார்களா, விழித்து கொள்ளுங்கள். நான் எங்கேயும் போய் விழுந்துவிடக்கூடாது. சில சமயம் பயத்தை காட்டி கீழ்ப்படிய வைக்கிற, விழித்து கொள்ளுங்கள், எங்கேயும் போய் விழுந்துவிடக்கூடாது. ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆண்டவர் சொன்னார், எனக்கு கீழ்ப்படிவான். நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு, ஆனால் அந்த அன்பு செலுத்துகிறவன்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், அதை பற்றி கவலைப்படவே மாட்டான். என்னானாலும் சரி, நான் தேவனை என்ன செய்கிறேன், நேசிக்கிறேன். அதனால தான் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லுகிறார், மிக அழகான வார்த்தை, எனக்கு இன்னும் ஒரு 2 இருக்கிறது. ரோமர் 8:3 35 உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று எழுதுகிறார். இங்கே இவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் கிறிஸ்து நம்ம என்ன செய்கிறார், நேசித்து கொண்டே இருக்கிறார். அதனால் நாம் ஜெயம் கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறார். இந்த ஜெயம் கொள்ளுகிறோம்னா வேற ஒன்றும் இல்லை, நாமும் வெற்றி பெறுகிறோம் என்று சொன்னால் நேசிக்கிறதுனாலே நாம் வெற்றி பெறுகிறோம். நாமும் அவர் மேல் என்ன செய்து கொண்டே இருக்கிறோம், அன்பு செலுத்தி கொண்டே இருக்கிறோம். எப்பொழுது அன்பு கீழே போகும் தெரியுங்களா? மனைவி மேலே, பிள்ளைகள் மேலே இருக்கிற அன்பு. அவங்க எப்போ என் மேலே அன்பு வைக்கவில்லை என்று நான் உணர்கிறேனோ அந்த நிமிஷத்திலேயே என்னுடைய அன்புக்கு அங்கே ஒரு ஆட்டங்கன்றும், சே போகுது. உண்மைதானே? நீங்கள் பாருங்கள், பிள்ளைய பசங்க எல்லாம் பழகுவாங்க, திருமண வயது ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த பக்கம் லெட்டர் கொடுத்துக்குவாங்க, அந்த பக்கம் அதை செய்வாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க.
எப்போ ஒரு பையனோ அல்லது ஒரு பெண்ணோ எனக்கு உன்னை பிடிக்கலைன்னு சொன்னால் அது வரைக்கும் அன்பே உயிரேன்னு ரத்தத்திலலாம் கடிதம் எழுதினவன், என்னெல்லாம் வேலை பண்ணவேன், அந்த பிள்ளையை குத்தி கொள்றதுக்கும் தயாராகிடுவான். இவ்வளவு நாளாக ரத்தத்திலலாம் எழுதினியாப்பா, என்ன ஆச்சு உனக்கு? என்ன வேணான்னு சொல்லிட்டால அதனால் அப்படியே மாறிட்டேன். அப்போ எதிர்ப்பாளரில் இருக்கக்கூடியவங்க நம்ம மேல் அன்பு செலுத்த வாய்ப்பில்லை என்று தெரிந்தால் இதனால் வரைக்கும் நான் வைத்த அன்பு ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறது. இது மனிதனுடைய இயல்பு. அப்படி தான் அநேக முறை நாமும் தேவன் மேல் வைக்கிற அன்பை இழந்து போய்விடுகிறோம். ஏன்னா நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா, ஏதோ ஒரு நஷ்டம் வந்துருச்சுன்னா, அப்போ தேவன் ஏதோ என்னை விட்டுட்டார் போல் இருக்கு, நேசிக்கல போல் இருக்குன்னு இயற்கையாகவே உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம். அது எனக்கு வெளியே தெரியாவிட்டாலும் அதுதான் காரணம். உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம் எனக்குள்ளாக வந்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. நம்ம வீட்டில் அப்படித்தானே, ஏதோ ஒரு விஷயத்தில் மனைவியோ கணவனோ ஏதோ உண்மை நடந்துட்டால் இவர் என்ன நேசிக்கவே இல்லையா, அவ்வளவு தான். அந்த இடத்துல வெறுப்புணர்வு வர ஆரம்பிக்கிறது. பவுல் அதை தான் சொல்லுகிறார், எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரியும், தேவன் என்னை ஒருபோதும் நேசிப்பதை என்ன செய்யவே இல்லை, நிறுத்தவே இல்லை. அதனால் அதுதான் எனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வருகிறது. உங்களிடத்தில் யாராவது வந்து தேவன் உங்கள் அப்படி ஆக்கிடுவார் இப்படி ஆக்கிடுவார் நேசிக்கவில்லை என்று சொன்னால் தயவுசெய்து நம்ப வேண்டாம். தேவன் என்னை நேசிப்பது சில சமயங்களிலே என்னை சிக்ஷிப்பதற்காக சில வேலைகளை செய்ய முடியும். அதன் அர்த்தம் அவர் என்னை நேசிக்கவில்லை என்று அர்த்தம் அல்ல. உண்மைதானே? உங்களுடைய பிள்ளைகளை போட்டு அடிக்கிறீங்க பிரம்ப வச்சு, சில சமயத்தில் தலையில் கொட்டு வைக்கிறோம், டீச்சர் கிள்ளி வைப்பாங்க, என்னென்னமோ செய்வாங்க, நாம் அதை அனுமதிப்போம். வைங்க வைங்க, படிக்காட்டி செய்யுங்க. பிள்ளைகள் மேலே அன்பில்லாமையாக செய்து கொண்டிருக்கிறோம் இல்லை. சிக்ஷை வேறு, கர்த்தர் நம்மை சிக்ஷிப்பார், ஆனால் அன்பு செலுத்துவதிலே ஒரு நிமிடம் கூட அவர் நம்மை அன்பு செலுத்தாமல் இருந்தது இல்லை. இதுதான் பவுலை முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் மாற்றியிருக்கிறது. தேவன் மேல் அவரும் அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறார். இந்த அன்பின் பிரயாசம் அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். அன்பினால் தான் நம்ம கிரியை செய்யணும். யாராவது ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வந்து கேளுங்க, இந்த தேவன்கிட்ட என்னங்க இருக்குது, ஏன் இப்படி ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அதை ஏன் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இதை ஏன் செஞ்சுட்டு இருக்கிறீங்க? ஒரே வார்த்தை தான், அவர் என்ன நேசிக்கிறார் நான் அவரே நேசித்து கொண்டிருக்கிறேன். என்னப்பா, உங்கள் வீட்டில் பார்த்தா எந்த ஆசீர்வாதமும் இல்லாத போல் இருக்குது, எனக்கு அதை பற்றிலாம் தெரியாதுங்க. என்னை அவர் கொன்று போட்டால் அவர் மேல் நான் அன்பாக இருப்பேன், அன்னைக்கு அவர் மேல் எப்படி இருக்கேன், நம்பிக்கையாக இருப்பேன் யோபு சொன்னார். புதிய உடன்படிக்கையில் நாம் அன்பாக இருப்போம்னு சொல்லுவோம். கடைசியில் ஒரு வார்த்தை, ஒன்று திசலோனிக்கிற சொல்லப்பட்ட மூன்றாவது குறிப்பு, உங்கள் நம்பிக்கையின் பொறுமை. அப்படி சொன்னால் எப்பொழுது தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறோமோ அதற்கு வெளிப்பாடு பொறுமை. இவங்க எப்படி பொறுமையாக இருந்தாங்க, அதை கடைசியில் முடிக்கும் போது சொல்லுகிறார் 10வது வசனத்தில், அவர் மறித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அப்போ தேவன் மேல் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால் பொறுமையாக காத்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் பொறுமை இருக்கும். 100% ஒரு பொருள் வந்து சேரும் என்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னால் பொறுமை இருக்கும். எனக்கு அடிக்கடி யாராவது பார்சல் அனுப்புவாங்க, ஏதாவது அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ரெண்டு விஷயத்தில் நான் பதறுவேன். இது ஒரு உதாரணத்துக்காக பரிந்து கொள்கிறேன். ஒன்று, இந்த எல்லாருக்கும் ஈஸியாக அந்த எனக்கு என்னுடைய பேர் எல்லாம் அந்த ப்ரொஃபஷனல் குறியக்காரங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க ஃபோன் பண்ணியே கேட்க மாட்டாங்க, நேராக கொண்டு வந்து வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. வேறு ஏதாவது ஒரு கொரியர் யாராவது ஒருத்தர் அனுப்பிட்டோன்னு சொன்னாலே வந்தே சேராது, நான் தான் போய் வாங்கிட்டு வரணும். வீட்டுக்கும் கொண்டு வர மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க, பதறிக்கிட்டே இருப்பேன். அதாவது நாங்கள் இந்த கொரியரில் அனுப்பியிருக்கிறோன்னா எனக்கு பதற்றமே இருக்காது. ஒரு நாள் வராட்டியும் எனக்கு ஒன்றும் பெருசாக பதற்றம் இருக்காது. நிச்சயமாக 10 நாள் ஆனாலும் அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்கிற ஒரு நம்பிக்கை, பொறுமையாக இருப்பேன். ஆனால் வேறு ஒரு குறியில் அனுப்பிட்டாங்கன்னா போதும், ஒரு நாள் தான் ஆனால் கூட விடுறதில்லை. எனக்கு கண்டுபிடிச்சி தேடி வாங்கிறதுக்குள்ளே மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கிடும். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒருவர் மேல் வைத்திருக்கிற அந்த திட நம்பிக்கை எனக்குள்ளே பொறுமையை கொடுக்கறது. ஒரு கலக்கமே உருவாகலை, அமைதியாக இருக்கிறேன். நிச்சயம் வந்து சேரும், அது அவர்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. இப்போ தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை, இவங்க அழகாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன இப்போ கர்த்தர் வருவார்னு சொன்னீங்க, அப்புறம் வருவார்னு சொன்னீங்கன்னு பயந்துக்கிட்டு இல்லை. எல்லாவற்றிலுமே பொறுமை. நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வருவதற்கு கூட பொறுமை. சில சொல்லுவாங்க, கோவப்பட்டேன்,
அடிக்கடி கோவப்படுறேன், தேவனுடைய சமூகத்தில் சொல்ல போகிறேன் சொல்லிவிட்டு அடுத்த நாள் திரும்ப கோவப்பட்டுருவாங்க. அதுக்கு அடுத்த நாள் தேவன் மேலே கோவப்படுவாங்க. நான் தான் நேற்றை ஜெபிச்சிட்டேனே, இன்னும் ஆண்டவர் கோபத்தை மாற்றாமல் இருக்கிறாரு. பொறுமையை கொடுங்கன்னு சிலர் ஜெபிப்பாங்க, அதுக்கு பொறுமையாக இருக்க மாட்டாங்க. எப்படியாவது பொறுமையை கொடுங்க, ஆனால் சீக்கிரம் கொடுத்துருங்க. ஆனால் இதிலிருந்து நான் கற்றுக்கொண்டது, கர்த்தரிடத்தில் எதை நீங்கள் சொன்னீர்களோ, எதை அறிவித்தீர்களோ, எதற்காக ஜெபித்தீர்களோ கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சாகிற வரைக்கும் அதற்காக பொறுமையாக இருக்க முடியுமா தான் எதிர்பார்க்குற. ஏன் நான் சாகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும்? நானே பொறுமையின் தேவன் என்று சொல்லுகிறேன். அப்போ தேவன் மேல் நம்பிக்கை வச்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கோபம் நிச்சயமாய் கர்த்தரால் மாற்றப்படும், துர்க்குணம் மாற்றப்படும், எரிச்சல் மாற்றப்படும், பொறுமை உண்டாக்கப்படும் என்று தேவனிடத்தில் ஜெபித்து விட்டால் சொல்லியாச்சு, 100% சொல்லிவிட்டாயிற்று. நிச்சயம் கர்த்தர் மாற்றுவார், நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன் என்கிற விசுவாசம்தான் கர்த்தருக்கு தேவை. அதுதான் உண்மையிலே அந்த நம்பிக்கையின் பொறுமை. அந்த பொறுமை எனக்குள்ள இருக்கிறது அல்லவா, அது அவர் அந்த நம்பிக்கையினாலே வந்த பொறுமை. எவ்வளவு நாள் ஆனாலும் காத்திருப்பேன். இதென்ன, நம்ம ஊர்ல இருக்கிற ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணோமா, எவ்வளோ நாள் ஆனாலும் காத்திருப்போம், பிரதர் கன்ஃபார்மாக வந்துடும். இல்லை, அப்படி இல்லை, அதுக்கு நம்ம காத்திருக்கவே முடியாது, வரவும் வராது, அது பல பிரச்சனைகள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி இல்லை. ஆனால் தெசலோனிக்கர்கள் அந்த மாதிரி இருந்தாங்க. இந்த மாதிரி வாழ்க்கை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தேவனால் ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தப்பட்டவர்கள். அவங்களிடத்தில் 100% தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை ஊர்ஜிதம் பண்ண முடியும். பவுல் அப்படித்தான், நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நான் அறிந்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவத்திற்குள்ளாக வந்து நாம் நம்மை நிச்சயப்படுத்திக் கொள்வோம். ரட்சிப்பின் நிச்சயம் மிக 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 முக்கியம். அப்படி இல்லாவிட்டால் நாம் ஒரு மத வாழ்க்கை வாழ்ந்து அதைத்தான் ரட்சிப்பு என்று நினைத்துக் கொள்வோம். இந்த மத வாழ்க்கை நம்மிடத்தில் மட்டும் இல்லை, எல்லாரிடத்திலும் இருக்கிறது. அவங்கவங்களுக்கு அவங்கவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிறது, அதை திட்டமிட்டபடி அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. 5 அவர்கள் தொழுது கொண்டு இருப்பார்கள். நான் காலை மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு தொழுகையை வைத்து கொண்டிருப்பேன், சில முறைமைகளை வைத்து கொண்டிருப்பேன், சபையில் சில வேலைகளை செய்து கொண்டிருப்பேன். ஆனால் எதுவும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வந்ததாக இருக்காது. தேவனோடு தனியாக அமர்ந்து